குறைந்த விலையில் மொபைல் லேப்டாப் டாப் சர்வீஸ் செய்யவும் அக்சசரிஸ் வாங்கவும் வால்ரஸ் ரோட்டில் உள்ள AK47 க்கு வாங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடம் திறந்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் வாழ்ந்த வேதா இல்லம் நினைவு இல்லமாக இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதிமுகவினர் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருந்த இரண்டு இடங்களும் திறந்து வைக்கப்பட்டுள்ளதால் அதிமுகவினர் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளனர். மறைந்த முதல்வரும் அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் நினைவிடம் 80 கோடி ரூபாய் செலவில் ஃபீனிக்ஸ் பறவை வடிவில் கட்டப்பட்டது. இதனை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில தமிழகம் முழுவதும் இருந்து அதிமுக தொண்டர்கள் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இதனால மெரினா கடற்கரை சாலை மக்கள் வெள்ளத்தில் மிதந்தது. இதனைத் தொடர்ந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்ந்த வேதா இல்லத்தை நினைப்பு இல்லமாக மாற்றி அதனை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தார். பின்னர் வேதா இல்லத்தில் ஜெயலலிதா பயன்படுத்திய புத்தகங்கள் மற்றும் அவரது புகைப்படங்களை பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், சபாநாயகர் தனபால், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிமுகவினர் கலந்து கொண்டனர். அதிமுக தொண்டர்களின் இதய தெய்வமான ஜெயலலிதாவின் நினைவிடம் மற்றும் அவர் வாழ்ந்த இல்லம் நினைவு இல்லமாக திறந்து வைக்கப்பட்டது அதிமுக தொண்டர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை போயஸ் கார்டனில் அமைந்துள்ள ஜெயலலிதா வாழ்ந்த வேதா இல்லம் தங்களுடைய கோவில் என்று அதிமுகவினர் பெருமிதத்துடன் தெரிவிச்சிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரை சாலையில் அமைந்துள்ள தமிழ்நாடு உயர்கல்வி மன்ற வளாகத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9 அடி முழு உருவ சிலையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். அதிமுகவினர் தங்களது கனவுகள் நிறைவேறியுள்ளதாகவும் அதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினர். இது மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் பாத்துக்கங்க, உங்க ஊருக்கு ரோடு வராது, தண்ணி வராது, கணப்பறை வச்சு பேத்து விட்டுருவாங்க. உங்ககிட்ட இருக்கிற கலர்ஸ் ஒரு மாதிரி டிஃபரெண்டா தான் இருக்கு. ஆக்சுவலா இங்க இருந்தா எடுத்துட்டு வந்துட்டு 40,000 ரூபாய் போடுவாங்க, 50,000 ரூபாய் போடுவாங்க, என்கிட்ட போய் சொல்லி சுத்தி இருக்குங்க. ஒரு சில எல்லாம் 3,500 சீரியஸாவா? நீங்களே கோல்டு போல இருக்கும்போது உங்களுக்கு கோல்டே தேவையில்லை, இந்த புடவை கட்டணும் போறோம் மேடம், தங்கமே தேவையில்லை. ஐயோ, இந்த புலவை கட்டுறதுதான் கஷ்டம்னா இது எனக்கு பிடிச்சிருக்கு. சும்மா எல்லாட்டி சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. செம்மையா இருக்காக்கா? சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பா ஏதாவது இருக்கா? சந்திரமுகி மாதிரி பண்ணிட்டு ட்ரெஸ்ஸுக்கு அது ஒரு மாதிரிதான் இருக்கு, ஆனா நல்லா இருக்குல்ல. சீரியல் எல்லாம் நாங்க இத போட்டுதான் கல்யாணம் ஆன மாதிரி ஏமாத்துவோம். நல்லா இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்கு. என் கல்யாணத்துக்காக இது குடுக்கறீங்களா? கிஃப்டா குடுக்கறீங்களா? வாட் டு யூ மீன் கல்யாணம் ஆகல? எனக்கு வெறும் 23 வயசு தான் ஆகுது. என்னோட ஜாதகம் உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். ஒரு நல்ல பையனா வேணாங்க, இல்ல நல்ல பையனா தேடி எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா. நீங்க ஏதோ வேணாங்கன்னு எதுக்கு சொன்னீங்க? இல்லங்க வேணாங்க, ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அவ்வளவுதான், நாளைக்கு உனக்கு வேலை இருக்கான்னு எனக்கு தெரியல.